2021 ஆண்டு இந்திய பருத்தி கழகம் சிசிஐ என்று சொல்லக்கூடிய காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நீண்ட காலமாக விவசாயிகளிடம் பருத்தியை வாங்கி பஞ்சாலைகளுக்கு நீங்கள் பஞ்சை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் பார்த்தால் ஒரு 35,000 ஒரு கண்டியினுடைய 357 கிலோ கொண்ட ஒரு கண்டியினுடைய நூல் விலை 35,000 45,000 வரை மாறி மாறி இருந்தது. ஆனால் 2021 அக்டோபரில் இனிமேல் இந்திய பருத்தி கழகம் விவசாயிகளிடம் பருத்தியை கொள்முதல் செய்ய வேண்டாம் என்று அறிவித்து தனியார் அதை செய்து கொள்ளட்டும் என்று அறிவித்ததற்கு பின்னால் அக்டோபர் மாதம் தொடங்கிய அந்த விலை உயர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி 40,000 50,000 60,000 70,000 100,000 2022 ஆண்டு மே மாதம் 105,000 ஒரு கண்டியினுடைய பஞ்சு விலை என்பது உயர்ந்தது. 240 ரூபாய்க்கு இருந்த ஒரு கிலோ நூலின் விலை 450 ரூபாய் என்ற உச்சகட்டத்தை தொட்டது. அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவானது. அதிலிருந்து இன்னும் மீள முடியாத ஒரு நிலைமை இந்த தொழிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ மத்திய அரசாங்கம் இந்த பருத்தி கழகத்தை மீண்டும் விவசாயிகளிடம் பருத்தியை வாங்க வேண்டும் என்று அனுமதிக்கிற பொழுதுதான் ஒரு சீரான விலை என்பது வருடம் முழுவதும் இருக்கும். நீங்க ஒரு மாதத்தில் 2 முறை 3 முறை அல்லது மாதம் மாதம் மாறி மாறி பஞ்சினுடைய விலை உயர்கிற பொழுது கொள்முதல் செய்கிற பொழுது பஞ்சை வாங்குற போது ஒரு விலை, அது நூலாகி வந்து ஃபேப்ரிகேஷன் டையிங்கி துணியாகிற பொழுது ஒரு 3 மாத இடைவேளையில் மாறி மாறி ஏறக்கூடிய நிலைமை. அதனால் ஒரு கடுமையான பாதிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாற்றம் என்றால் அது எங்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் நடத்தக்கூடியவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே மத்திய அரசாங்கம் பருத்தி கழகத்தின் மூலமாக பஞ்சை விநியோகம் செய்யக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒன்று பிரதானமானது. இரண்டாவதாக இன்னைக்கு அது வெளிநாட்டு ஏற்றுமதியோ அல்லது உள்நாட்டு வியாபாரமோ இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம், ஐரோப்பிய நாடுகளில் இங்கே சந்தை விற்பனை இல்லை என்ற ஒரு கருத்து, அல்லது உள்நாடு தயாரிப்பு என்கிற பொழுது மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லாதது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ மத்திய அரசாங்கம் மக்களிடம் வாங்கும் சக்தியை உருவாக்கக்கூடிய கொள்கையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. நான் நேரத்தினுடைய கருமை கருதி 1-2 பிரச்சனைகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, பொதுவாக இன்றைய தினம் நீங்கள் ஆக்ஸ்பாம் என்கிற சர்வதேச பொருளாதார அமைப்பு சமீபத்திலே ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது, நீங்கள் உலகத்தில் வேகமாக பணக்காரர்கள் அதிகரிக்கக்கூடிய நாடும் வேகமாக ஏழைகள் அதிகரிக்கக்கூடிய நாடும் உலகத்தில் ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியா என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அந்த ஆக்ஸ்பாம் அறிக்கையில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க அதற்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2020 ஆம் ஆண்டு பட்டினியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை நீங்கள் சற்று ஏறக்கூடிய 18 கோடி என்று இருக்கிற பொழுது 2022 ஆம் ஆண்டு அது 35 கோடியாக இருமடங்காக உயர்கிறது. ஆக இன்னைக்கு சாதாரண மக்கள் வருமானம் இல்லாமல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற போது உள்நாட்டு ஆடை உற்பத்தி இன்னைக்கு சந்தை மார்க்கெட்டில் விற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற நிலைமை என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. முறைசாரா சிறு குறு தொழில்களை நம்பி 92% தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 8% தொழிலாளர்கள் தான் கேந்திரமான தொழிலை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த சிறு குறு தொழிலை சார்ந்த முறைசாரா தொழிலை சார்ந்த 92% தொழிலாளர்கள் அல்லது கிராமப்புற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் தலையீடு என்பது செய்ய வேண்டும்.